நாம் இன்றைக்கான வீடியோவில் ஒரு சிங்கிள் பவர் சப்ளைலேருந்து வர்ற ஏசி கரண்ட்டை எப்படி டிசி ஆகலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதுவும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸ் மூலயமா. நாம் பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்ற இது மாதிரி டயோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த டயோட்ஸை சரியான போலாரிட்டி பார்த்து கனெக்ஷன் பண்ணணும். மாற்றி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா டயோடு வெடிச்சிடும், மேலும் டிரான்ஸ்ஃபார்மரும் கம்ப்ளைண்ட் ஆகிடும். மேலும் இந்த டயோட்ஸை இணைக்க ஒரு பிசிபி போர்டும் தேவை.